நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கற்றது தமிழ். ஸோ இந்த வீடியோவில் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்குது, இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வெளியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகும், சரிங்களா? ஸோ எந்த டேட்டில் வரும், எந்த மந்தில் வரும்லாம் கேட்காதீங்க. ஸோ ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக போகுது. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான ஒரு வேகன்சியை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக 10,000 மேற்பட்ட வேகன்சியோட இந்த வருஷம் போலீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாக போகுது. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செய்தித்தாளில் தான் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் 30,000 போலீஸார் பதவி உயர்வுக்காக காத்திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் நிலை காவலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 15,000 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷனுக்காக காத்திருக்காங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அங்கே வந்து 15,000 வேகன்சி இந்த இரண்டாம் நிலை காவலர்களில் உருவாகக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழக முதல்வரின் பாராமுகத்தால் காவல்துறையில் முதல்நிலை தலைமை காவலர் SSI பதவி உயர்வுக்காக மாநிலம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா 30,000 போலீஸார் காத்திருக்கும் நிலை உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக காவல்துறையில் DGP முதல் காவலர்கள் வரையிலான பணியில் 1,50,000 பேர் வந்து பணியாற்றி வராங்க. ஸோ போலீஸாருக்கு சர்வீஸ் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குவது வழக்கம். இதன்படி இரண்டாம் நிலை காவலராக பணியாற்றி வருபவர்கள் 10 பணி மூப்படைந்ததும் முதல் நிலை காவலராக பதவி உயர்வு வழங்கப்படும். ஸோ இரண்டாம் நிலை காவலராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 சர்வீஸ் முடிஞ்சது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் முதல் நிலை காவலராக. ஸோ அதே போல் முதல் நிலை காவலராக 15 பணி மூப்பு அடைந்தவர்களுக்கு தலைமை காவலராகவும் 20 பணி மூப்பு அடைந்தவர்களுக்கு SSI அதாவது சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பதவி உயர்வும் வழங்கப்படுவது நடைமுறையில் உள்ளது. ஆனால் 10 முதல் 20 பணி மூப்பு அடைந்த காவலர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பதவி உயர்வு பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்துள்ளது. ஸோ இது குறித்து போலீஸார் கூறியதாவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் நிலை காவலர் பதவி உயர்வுக்காக 15,000 போலீஸாரும் தலைமை காவலர் பதவி உயர்வுக்காக 8,000 போலீஸாரும் SSI பதவி உயர்வுக்காக 7,000 போலீஸாரும் காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்நிலை காவலர் பதவி உயர்வுக்காக பார்த்தீங்கன்னா 15,000 போலீஸார் வந்து காத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இரண்டாம் நிலை காவலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 10 சர்வீஸ் முடிஞ்சு அந்த ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க, மொத்தம் பார்த்தீங்கன்னா 15,000 பேர். ஸோ இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து உருவாகும், சரிங்களா? ஸோ 15,000 வேகன்சி வந்து உருவாகும், இதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்தலின் போது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் போலீஸாருக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் என MK Stalin கூறியிருந்தார். ஆனால் இதுவரை அதற்கான எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸாருக்கு பதவி உயர்வு வழங்குவதன் மூலம் 1,000 முதல் 3,000 வரை சம்பள உயர்வு கிடைக்கும். எனவே காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதல்வர் சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கும் கலாய்வில் முதல்வர் நிகழ்ச்சியில் போலீஸாருக்கு பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் போலீஸாரின் குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டாம் நிலை காவலராக இருக்கக்கூடிய 15,000 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இங்கே 15,000 வேகன்சி வந்து உருவாகும், சரிங்களா? ஸோ அப்படி உருவாகக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவிலான வேகன்சி தான் வரும், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக 10,000 மேற்பட்ட வேகன்சியோடு தான் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வராது, வந்தாலுமே வந்து குறைவான வேகன்சி தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது, சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வரும், அதிக அளவிலான ஒரு வேகன்சி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் நடந்தது, அதில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு வேகன்சிக்கான ஒரு எக்ஸாம் தான் நடந்தது. ஸோ 3,500 வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா SI நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தொடர்ந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி.